ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது MI4A டிவிக்கு வந்து ஸ்டெபிலைசர் வேணுமா அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு நண்பா. ஸோ இன்றைக்கி அவர் கேட்டதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். அது வந்து தேவையா இல்லையா அப்படின்றத பத்தி இந்த எண்ட் ஆஃப் த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஏன் தேவை, எதுக்கு வந்து தேவை இல்லை அப்படின்றது ரெண்டு இதுமே இருக்கு இல்லையா. ஸோ ரெண்டையுமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நண்பா. அதே மாதிரி நீங்கள் இந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்டெபிலைசரை பற்றி, நீங்கள் ஸ்டெபிலைசராக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம், என்ன இருக்கும் அப்படின்ற பற்றி உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நண்பா, சரிங்களா. ஸோ வாங்க வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா electricalforyou.net. ஸோ உங்களுக்கு எந்த விதமான உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதில் வந்து இருக்குது நண்பா. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன கேட்டகரிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேட் கொஸ்டின்ஸ், டெஃபினிஷன்ஸ், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 கிட்ட நம்ம கவர் பண்ணியிருப்போம். அதை படிச்சுட்டு போனீங்கனாலே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கேட்குற மாதிரி தான், என்னன்னா ப்ராக்டிக்கலாக நான் எப்பயும் வந்து ஒரு ஆளுக்கு நான் கேட்டனோ, ஸோ அது மாதிரி தான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் நண்பா. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ electricalforyou.net கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே போய் நீங்கள் போய் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கண்டென்ட்டாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெக்கர் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக அந்த கண்டென்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நண்பா. ஈவன் யூடியூப்போட அதிகமாக ஃபாஸ்ட்டாகவும் கிடைக்கும், சரிங்களா. ஸோ இன்னொரு ஒன்று உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழைய ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த யூடியூப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், உங்களோட சப்போர்ட் அந்த சேனலுக்கு நீங்கள் தருவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன், சரிங்களா. ஸோ மறக்காம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்டாக்ல ரெண்டு வீடியோ தான் அப்லோட் ஆகும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டெய்லி வந்து ஒரு வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். வாங்க நண்பா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பர்ஷோதனை பாருங்களேன், ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த SMPS ஸ்டெபிலைசர் வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து எப்போ வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008-09 அப்புறம் 10 இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஏசிக்கு மட்டும்தான் வந்து ஸ்டெபிலைசர் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் டிவி அது இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டுங்களா. ஸோ அதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்டெபிலைசர் தேவையில்லாத, இதுக்கு ஏன் தேவை, ஏசிக்கு மட்டும் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டெபிளை அது என்னன்னா ஸ்டெபிலைசர்ன்றது எதுக்கு பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இண்டக்டரை ஒன்று சீரீஸாக நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா கரண்ட்டோடைய அந்த ரிப்பல்ஸ் வந்து குறையும், ரிப்பல்ஸ்னால் அந்த சேஞ்ச் இன் கரண்ட் வந்து ஆகாது, அதனால நமக்கு வந்து கரண்ட் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டண்டாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏசி வேவ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதான் வந்து பியூர் ஏசி, நான் நமக்கு வந்து வர்றது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி பியூர் வரும்போது இந்த மாதிரி ஸ்பைக் மேலே போயிட்டு வரதுனால நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் லோடு வந்து தாங்காது இந்த இடத்துல, சரிங்களா. ஸோ இது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்ன ஆகும், என்ன யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் அப்படின்ற ஒரு காயில் வந்து யூஸ் பண்ணாங்க. ஸ்டெபிலைசர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு ஹை இண்டக்டர் தான் வந்து ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் சீரீஸில் தான் கனெக்ட் பண்ணிப்பாங்கன்பா, சரிங்களா. ஒன்லி ஃபார் ரிடியூசிங் கரண்ட் ரிப்பிள்ஸ், ஓகேவா. ரிப்பிள்ஸ் ஆர் நீங்கள் என்னென்னாலும் வச்சுக்கலாம், அதை இல்லை பீக்கப் என்னன்னு சொல்லிக்கலாம் நண்பா, சரிங்களா. ஸோ அந்த இதுக்கு நம்ம குறைக்கிறக்காக நம்ம ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணோம் அப்படின்னு அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஏன் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா SMPS சர்க்கியூட்ஸ்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வழக்கத்தில் இல்லை, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நமக்கு வந்து தேவை அந்த எலக்ட்ரானிக் போர்ட்ஸ் வந்து நமக்கு வந்து 5 வோல்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அதை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணி அந்த ஸ்டெப் டவுன் பண்ணதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டர் கொடுப்பாங்க, அந்த IC7805 இல்லை IC7812-32. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான வோல்டேஜ் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அந்த ரெகுலேட்டர் வந்து ஒரு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட்ஸ் போவோம், கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து நார்மலாக வந்து ஒர்க் ஆகும், சென்சார் சென்சார் எல்லாமே வந்து ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைசர் இல்லாமல் இதை கனெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பிள் கரண்ட்டை வந்து டேரெக்டாக வந்து எது கொடுக்கும், ரெகுலேட்டர் கொடுக்கும். ஸோ இந்த ரெகுலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெகுலேட்டரில் வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக வந்து ஒரு 0.5 வோல்ட் அதிகமாகிச்சுன்னா கூட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசி எல்லாமே பர்ன் ஆயிடுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஈவன் மைக்ரோ ப்ராசஸர் 8085 வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் தான் நம்ம வந்து இன்புட் வோல்ட் கொடுக்கணும், ஆனால் அது பார்த்தீங்கன்னா 0.5 அப்படின்ற ரேஷியோ போயிடுச்சுன்னா அந்த ஏசி அந்த இது வந்து பர்ன் ஆயிரும். ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சு நண்பா, சரிங்களா. ஸோ சென்சிட்டிவாக இருந்ததுனால நமக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நமக்கு என்ன ஆச்சுன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருந்துச்சு. கண்ட்ரோல் யூனிட் காசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,300-400 அதை குறைக்கணும் அப்படின்றக்காக என்ன பண்ணாங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டெபிலைசர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வி கார்டு அப்படின்ற கார்டு கருத்து ஆரம்பிச்சாங்க எல்லாமே அந்த கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அந்த ஸ்டெபிலைசரை கனெக்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் ரிப்பல்ஸ் எல்லாமே குறைஞ்சிச்சு, அதுவும் சக்ஸஸ் ஆனிச்சு. ஸோ இப்படி தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி டிவி அப்படின்ற ஒரு முகம் வந்துச்சு, ஆண்ட்ராய்டு எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ அந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பா, ஸோ எல்லாமே வந்து எல்இடி டிவி எல்சிடி டிவிக்கு மாறும்போது, ஸோ இதே பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா எல்இடி டிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஆர் 12 வோல்ட் இந்த ரேஞ்சில் தான் வந்து அது வந்து ஒர்க் ஆகுறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தனியாக ஒன்று உள்ளாக்க வச்சு, ஏன்னா டிவிலாம் பார்த்தீங்கன்னா 60 வாட் இருக்கும், 60 வாட் ஒரு 5 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா தார் மாதிரி இருக்கும், காசு அவ்வளோ இருக்கும். ஸோ அவ்வளோ பிச்சுட்டு போயிருந்தாலும் நமக்கு என்னென்னு பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு SMPS சர்க்கியூட்ஸ் அப்படின்றத உருவாக்குனாங்கன்பா. ஸோ SMPS சர்க்கியூட்ஸ்னா இதுதான் வந்து அதோட பேசிக்கான ஒரு சர்க்கியூட்ஸ், சரிங்களா. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளக்கு, பிளக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபையர் யூனிட். ஸோ ரெக்டிஃபையர் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு தைரிஸ்டோட சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ளோஸ் சர்க்யூட்ஸ் இருக்கும். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா வேவ் சேப்பிங் சர்க்யூட்ஸ், வேவ் சேப்பிங் சர்க்யூட்ல இருந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்டு, அப்புறம் வந்து உங்களுடைய நம்மளுடைய டிவிஸ். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு நண்பா. ஸோ எல்இடி இதுதான் இருக்கும் ஆக்சுவலி. ஆனா என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இப்போ நார்மலாக நமக்கு இந்த ஸ்டெபிலைசர் காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஆனால் இதுதான் வந்து டிவிக்குள்ள உண்மையாக வந்து உங்களுக்கு அது உள்ளாக்கே இருக்கும். இந்த மாதிரி சர்க்யூட்ஸ், அது ஃபில்டரிங் சர்க்யூட்ஸ், அந்த ரெக்டிஃபை எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எல்லாமே குறைஞ்சிதான் ஆக்சுவலி, சரிங்களா. ஸோ ஆனால் இந்த ஸ்டெபிலைசர் காரங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை அவங்களோட ப்ராஃபிட் ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாருமே வந்து ஸ்டெபிலைசர் வாங்கி வைக்கல, அதனால தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஒன்னிடா டிவி, சாரி நம்ம நிறைய இந்த எல்இடி டிவிக்குலாம் வந்து ஸ்டெபிலைசர் இல்லை அதனால வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுது. நம்மளும் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்கி தான் வச்சுட்டு இருந்தோம் ஆக்சுவலி. ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவிகளுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ எல்லா டிவிகளுக்குமே தனியாக அந்த மாதிரி ஒரு 12 வோல்ட் அடாப்டர் இருக்கும் நண்பா. ஒரு அடாப்டர் வந்து கொடுத்துட்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க ஆக்சுவலி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அடாப்டர் இருக்கு இல்லையா, இந்த அடாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து குறைஞ்சிடும், நமக்கு வந்து எல்லாத்தையும் வந்து குறைச்சி கொடுத்துரும். இந்த சர்க்யூட்ஸ் பண்ண வேண்டிய வேலையை இந்த அடாப்டரே பண்ணிடும். எக்ஸாக்டாக வந்து டிவிக்கு என்ன இன்புட் வோல்ட் கொடுக்கணுமோ அந்த வோல்ட் வந்து எக்ஸாக்டாக நமக்கு வந்து போகணும்பா. ஸோ எக்ஸாக்டாக போகிறதுனால இந்த அடாப்டர் ஒன்றே நமக்கு போதுமானது, ஸ்டெபிலைசர் அப்படின்றது வந்து தேவையே கிடையாதுன்பா. தயவுசெய்து வாங்கி நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் நினைப்பீங்க ஒன்று ஸ்டெபிலைசர் இல்லாமல் டிவி போச்சுன்னா என்ன, அப்போ ஸ்டெபிலைசர் போடாதனால தான் போயிருக்குன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையான ரீசன் அது கிடையாது, அது வேறு எதுனாலே போயிருக்கும் தெரியுங்களா. ஸோ ஸ்டெபிலைசர் போட்டால் தான் வந்து டிவி வந்து ஒர்க் ஆகும் இல்லை நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து ரீசனே கிடையவே கிடையாது. முன்னாடி நீங்கள் எப்படி வந்து ஃபோனுக்கு சார்ஜ் போடுறீங்களா அடாப்டர் வச்சுட்டு, ஸோ அதே மாதிரி தான் லேப்டாப் எல்லா எல்இடி எல்லா எல்சிடி டிவிகளுக்கும். ஸோ எப்போ வந்து ஒரு 5 வோல்ட்டுக்கு மேலே வந்து ரீச் ஆகுதோ அப்போ தான் வந்து எல்இடி எல்சிடி டிவிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும். ஸோ அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதை வந்து பக்காவாக என்ன பண்ணிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்க்யூட்ஸ் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் உங்கள் ஃபோன் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் என்றைக்காவது நீங்கள் வந்து இந்த மாதிரி இதில் ஓவர் வோல்டேஜ்னால் ஃபெயிலியர் ஆயிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிருக்காதுன்னு தான் சொல்லுவீங்க. ஸோ அதே சர்க்யூட்ஸ் தான் இங்கே எல்இடி டிவிலையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டெபிலைசர் அப்படின்றத போய் வாங்கி அதுக்கும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் நிறைய காஸ்ட்லியான வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதான் வந்து என்னோட டிசிஷன் நண்பா, சரிங்களா. ஸோ அப்புறம் வந்து டிசைட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஃபைனல் டிசைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்இடி டிவிக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது நண்பா, சரிங்களா. ஸோ நீங்கள் வாஷிங் வாங்கி நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ MI 4 இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அடாப்டர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கே வாங்காதீங்க, தயவுசெய்து வாங்காதீங்க. எதாவது ஸ்டெபிலைசர் வாங்காதீங்க, இந்த அடாப்டர் வாங்கிக்கோங்க, சரிங்களா. ஓகே நண்பா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உங்கள் நண்பர்களும் சொல்லுங்கள். ஸோ வாங்கணுமா வேண்டாமான்ற நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக நாங்கள் உள்ள அதில் தான் இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகே நண்பா, பாய் பாய், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.